வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவின் வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் தங்களை இருமடங்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா மற்றும் தங்கள் வசிக்கும் நாடுகளுக்கு இடையே கலாச்சார தூதர்களாக செயல்பட வேண்டுமென்றும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியர்கள் பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் வசித்து வருவதாகவும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் சாதனையைக் கண்டு ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமது வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உடனான நட்புறவை மென்மேலும் வலுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அசாத்திய சாதனைகளை படைத்து வரும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தமது பாராட்டுகள் என்றும் கூறியுள்ளார். கடந்த 1915 ஆண்டு ஜனவரி 9 தேதி தேசப்பிதா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பி விடுதலை போராட்டத்தில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டதை கௌரவிக்கும் வகையில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது.